மூச்சிரிக்க ஓடிக்கொண்டிருந்தான். இன்னும் எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம்? எதற்கும் அவனிடம் பதில் இல்லை. நிலவில்லா இருட்டில் கண்ணில் பட்ட கற்கள் முற்கள் எதையும் பற்றி யோசிக்காமல் ஓடிக்கொண்டிருந்தான். ஏதோ தட்டுப்பட்டு தலை குப்புறவில்லை நான். ஐயோ அம்மா, மயங்கினான். மனம் எழுப்பியது, எழு எழு எழு, எழுந்துருடா, ஓடு ஓடு, நிற்காதே. அந்த குரல் பயங்கரமாய் ஒலித்தது. எழுந்தான். கால்களை அசைக்க முடியவில்லை. நிதானித்து பார்த்தபோது முட்டியில் பெரிய காயம், இரத்தம் ஆராய் வழிந்தது. டே, இப்போ வலிக்கும் வேதனைக்குமா நேரம்? எழு, ஓடு ஓடு. நீ ஓடவில்லை என்றால் மூணு உயிர் போயிடுண்டா. கண்ணை தாண்டி கண்ணீர் இரத்தமாய் வழிந்தது. உடலெங்கும் ஒவ்வொரு நரம்பின் அசைவிலும் வலி ரணமாய் தின்றது. இருந்தாலும் இன்னும் எவ்வளவு தூரம் இப்படி ஓடுவது? ஏன், எதற்காக? எல்லாம் உயிர் பயத்திற்காய். உயிர் 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 பயத்திற்காய். உயிர் அவ்வளவு முக்கியமா என்ன? ஆம், உயிர் சதை எலும்பால் ஆன உடல் கூட்டின் பொக்கிஷம். வலித்த காலில் வடியும் இரத்தத்தை துடைக்க மறந்து அணு அணுவாய் துளைத்த கதரும் வேதனைகளை கண்ணீராய் கரைத்து ஓடிக்கொண்டே இருந்தான். காட்டாறு தாண்டி, இருட்டு பள்ளம் தாண்டி, மூங்கில் காடு முடியும் திசையில் மலைகுகை பாதைக்கு பக்கத்தில் சரியும் மண்மேட்டை கடந்தால் அந்த குரல் அவனுக்குள் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க வேகமாய் ஓடிக்கொண்டே இருந்தான். அவர் சொன்ன குரல் ஒலிக்க இருட்டு பள்ளம் தாண்டி மூங்கில் காட்டில் ஓடிக்கொண்டிருந்தான் உயிர் பயத்துடன். தொடரும் உங்கள் இதயம் பேசுகிறேன்.